Hi, I'm Michael. I'm the male, male digital. உங்களுக்கு இது வரைக்கும் போட்டிருக்க ஒரு வீடியோஸ் லோக்ஸாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எங்கள் பர்சனல் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 12 hours நாங்கள் ரிப்ளை கொடுத்துருக்கேன். இன்னமும் கேட்குற டவுட்ஸுக்கு பதில் பேசிட்டு இருக்கேன். என்னோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள், புதியாக ஈஸியான வகையில் லேர்ன் பண்ண முடியும். என்னோடய சேனலில் ஒரு ப்ரெஸ் பாயிண்ட் என்னென்னா, அதிகமான விஷயங்களை கொண்டு வர மாட்டேன், தேவைக்கேற்ற விஷயங்களை கொண்டு வந்து அது ஒரு அந்த டவுட்ஸை மட்டும் ஒரு கிளாஸை மேக் பண்ணி அது ஒரு வீடியோவை போடுவேன். அது மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்ல கமெண்ட்ஸ் வந்துருக்கு. இப்போது இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிறுத்த வேலையில் ஸ்மஜ்ஜியோட டீட்டெயில்ஸு எப்படி பண்ணலான்ற ஷார்ட்கட்டில் ஈஸியான வழியில் எப்படி பண்ணலாம், வித்தவுட் மவுஸ் ஒன்லி வித் வேக்கம் பேட், அதை முக்கியமான விஷயம். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வேக்கம் பேடில் எப்படி பண்ண போகிறோன்றது சில டிப்ஸுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணி பயனுள்ள மாதிரி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு 9 இமேஜ் எடுத்திருக்கேன். இதோடய இமேஜ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தது, அதை கொஞ்சம் நான் குவாலிட்டியை பூஸ்ட் பண்ணி குவாலிட்டியை ஒர்க் பண்ணுற லெவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒர்க் பண்ணும்போது நம்ம குவாலிட்டி எப்படி ரீச் பண்ணணும், நம்ம ஜூம் பண்ணும்போது தெரியும் அதில் குவாலிட்டி என்ன பிக்சலில் இருக்குதுன்னு தெரியும். ஒரு நார்மலாக ஜூம் பண்ணும்போது நமக்கு உடையாமல் வந்துட்டாலே போதும், நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வேக்கம் பேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது. என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷோட லிங்க்கு டீட்டெயில்ஸ் எவர்த்திங் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். பட் இதில் வந்து டீட்டெயில்ஸ் எப்படி பண்ண கொடுவேன். 296 ஒரு ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரெஷ் எடுத்து நான் பண்ணுறேன். செட்டிங்ஸ் எவர்த்திங் எல்லாமே இந்த டீட்டெயிலாக கேட்டுருக்கேன். பாருங்கள், இடையில நான் பேசுகிறேன். ஸ்மெஜ் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி தான் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். டவுன்லோட் பண்ணி பார்க்கறது நீங்கள் ஆன்லைன்லேயே பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நார்மலாக ஸ்மெஜ் பண்ணுற வந்து மூக்கில் போகும்போது நம்ம ஜூம் பண்ணி பண்ணணும். அடுத்த ஏரியா போகும்போது அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். டிக்கு டிக் ஸ்பேசிங், டிக்கு ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் முக்கியமான விஷயம். அது மாதிரி நெத்தியில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாக ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராடாக பண்ணணும். அது வந்து ஏரியா வந்து பெரிய ஏரியா, அது கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியக்கூடாது. எந்த பக்கம் ப்ரெஷ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு தெரியணும். எப்படின்னா டாப் பாட்டம் இப்படிதான் ஸ்மெஜ் பண்ணால் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்மெஜ் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். அந்த எப்படின்னா அந்த சின்ன சின்ன பிக்சலில் வந்து சொல்லப்போனால் அதை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வராத அளவுக்கு கிளியராக ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ தான் அது ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் அதை ஸ்மெஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியராக இருக்கும். எஃபெக்ட் ஆயில் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷ்ஷு நல்லா பெரிய சைஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இது நெத்தி முடிச்சுட்டு நம்ம கண்ணில் பண்ணும்போது அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் ஜூம் பண்ணணும். அதோட லெவல் வந்து நம்ம ஹையாக வச்சு பண்ணணும். ஏன்னா ஹை ஏரியாவில் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிஞ்சுட்டுருக்காங்க. ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்கணும். எல்லாமே ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக 80 வச்சு பண்ணியிருக்கேன். ஒன்லி செட்டிங்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். சில பேர் ஸ்ட்ரென்த்து வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, மூக்குக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, நெத்திக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. பட் நான் ஏதோ ஒரு சிங்கிள் சேம் வச்சுருக்கேன். ப்ரெஸ்ஸோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
ஐஸ் இந்த ஏரியா பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போடணும், இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஃபேஸ் அவுட் ஆகிடும். நான் வந்து டைரெக்டாகவும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வரங்கில் வரைஞ்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்று தான் பண்ணுறேன். இதை வந்து பென் டூல் வச்சு அந்த ஐ டாப்பர்ட்டியில் கருவி அதை வந்து பென் டூலில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளியராக இருக்கும், ஒர்க் பார்க்கறதுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நான் அப்படி டேரெக்டாக பண்ணிட்டேன், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் அதை டேரெக்டாக பண்ணலாம். அடுத்து இந்த ஏரியா லிப் கண்ணுக்கு என்ன எக்ஸ்பிளைன் என்ன ஒர்க் கொடுத்தோமோ அதே ஸ்ட்ரென்த் அதே ஒர்க் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ், மொத்தத்தில் ஷேப் மாறாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஒரிஜினல் கிடைக்கணும், அதிகமாக வந்து ஸ்மெஞ்ச் பண்ணி அதை கெடுத்துருக்கூடாது, சும்மா லைட்டாக தான் பண்ணணும். ஆனால் ஒரிஜினாலிட்டி தான் ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ஒர்க் போனாலும் பொறுமையாக பண்ணணும், ஜூம் பண்ணி பண்ணணும், நல்லா கிளியரான எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் முதல் முதல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கற்றுக்கிறீங்கன்னா என்னால் வந்து ஒரே டிப்ஸ் ஆகணும், எடுத்தவங்க நார்மல் ஃபோட்டோஸ் பண்ணாமல் ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜென்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அது க்ளியரான போய் அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபோட்டோஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் நார்மல் ஃபோட்டோஸ் எடுத்து ஹெச்டி ஃபோட்டோஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரி மொபைல் எடுத்தது ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரை பண்ணிடலாம், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வரும். எதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும், கீப் ப்ராக்டிஸிங். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் பார்த்து வீடியோ போடலாமான்னு உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், பார்த்து வீடியோ போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் இந்த பத்தை வரைஞ்சி போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், அந்த பத்தை நான் பார்ப்பேன். நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேனலில் சில விஷயங்களை சொல்லுவோம். டேரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குதுல, மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டேரெக்டாக நான் கிளாஸ் எடுக்க தயாராக இருக்கேன். ஏதோ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருந்தேன், ஒரு குரூப் பண்ணால் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் ஒர்க் ஏதாவது பாடுனாலும் கால் பண்ணுறது நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். அவங்களோட நார்மலான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நான் க்ளியர் பண்ணேன்.
எனிவே வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃபுல் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புடன் இளையா டிஜிட்டல் இளையா வாசிக்கிறோம். நன்றி, வணக்கம்.